வீக் ஸ்டார்ட் ஆகுது, லாக்டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் நம்ம பாசிட்டிவ் நியூஸோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. கரெக்டாக அதே மாதிரி பாசிட்டிவான நியூஸு. ஸோ பொள்ளாச்சியில் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து புது அலுவலகம் திறந்திருக்காங்க. ஏன் இத்தனை நாள் அலுவலகம் இல்லையா, ஏன் இப்போ புது அலுவலகம் திறந்திருக்காங்க அப்படின்னா அது என்னங்கிறத நம்ம உள்ளே பார்ப்போம். அதே மாதிரி இந்தியன் 2 அடுத்தாப்பில் கமல் சார் நடிக்க போகிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். முதல்ல பொள்ளாச்சி அலுவலகம், கட்சி வந்து 2018 ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி மகேந்திரன் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தார். அவர் பொள்ளாச்சியில் உள்ள டாக்டர். அவர் என்ன பண்ணார்னா, என் இடத்துல ஆஃபீஸ் இது பண்ணிக்கலாம், பொள்ளாச்சிக்கு ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல வந்து ஆஃபீஸ் இருந்தது. அவர் விரும்பி அவரே நானே பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். இப்போ வந்து அவர் வெளியில் போகிறப்ப அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ பொள்ளாச்சியெலாம் ஆஃபீஸ் கிடையாது. இப்போ நேற்றுக்கெலாம் முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொள்ளாச்சி ஆஃபீஸ் பூட்டப்பட்டது, கமல் பேனர்கள் கலட்டப்பட்டது, வெறிச்சோடியது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நக்கீரனில் போட்டிருந்தாங்க, தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க. இவரே பைசா கொடுத்து அதை போட சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று போட்டார். இங்கே கமல் வந்து மகேந்திரனை நம்பி கட்சி ஆரம்பிக்கல. மகேந்திரன் வந்து 2019 ஏப்ரல் மாதம் வந்து கட்சியில் சேருவாருங்கிறதுக்காக 2018 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கல. 2018 மகேந்திரனை நம்பி மாநாடு போடலை. ஸோ மகேந்திரன் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம போயிட்டால் எல்லாம் போயிடும். அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கார், பொள்ளாச்சியில் அவரோட இடம். அந்த ஒரு ஆஃபீஸை தவிர மீதி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடத்துலையும் ஒன்றும் ஆகலை, எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அவர் முந்தா நாள் இப்போ இது பண்ணிட்டு காலி பண்ணிவிட்டு கிளம்புறாரு. நேற்றுக்கு புது ஆஃபீஸ் திறந்தாச்சு அதே பொள்ளாச்சியில். திரு தங்கவேலு, திரு மயில்சாமி அவங்கெல்லாம் போய் அங்கே வந்து ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. புது ஆஃபீஸ் பில்டிங்கும் போட்டு அங்கே எல்லா தொண்டர்களும் திரண்டு வந்து அங்கே ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் போட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது மகேந்திரன் அவர்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் ஒருத்தர் போயிட்டாருங்கிறதுக்காக இங்கே வந்து எதுவும் நின்று போயிடாது அப்படிங்கிறதான் அவருக்கு நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் 2 நேற்று தான் நம்ம இந்தியனோட ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு 9 ரிலீஸை 25 வருடம் கழித்து ரிலீஸ் ஆனதை வச்சு போட்டிருந்தோம். சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏதாவது இது இருக்கா, அப்டேட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், இந்தியன் 2 படம் ஆரம்பித்தப்போ ஷூட்டிங் நடந்தப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு கிரேன்லேருந்து விழுந்து 3 இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்தது, அப்படியே நின்று போச்சு அது. அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இதுக்கு வந்துட்டார், அரசியல் பிரச்சாரம் அதுக்கு வந்துட்டார். இந்த பக்கம் பார்த்தா லைக்காவுக்கும் ஷங்கருக்கும் பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேயும் சுமூகமாக தீர்ப்பு வரல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப கமல் சார் என்ன முடிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா, ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி சரி பண்ணி இந்தியன் 2 முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராம். அந்த முயற்சி வந்து வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்கள். அது வெற்றி பெறணும் அந்த முயற்சி. நான் இந்தியன் மாதிரி ஒரு நல்ல படம், அதுவும் இப்போ வரையே 200 மேலே செலவு செய்யப்பட்ட படம் வந்து வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பம். மகேந்திரனோட முகத்திலேயே ஒரு பெண் நிர்வாகி கிழிச்சிருக்காங்க. எப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறதா இருந்தது. கடைசி நேரத்தில் மகேந்திரன் வந்து அவருக்கு வேண்டிய ஒருத்தரை நிப்பாட்டி என்ன பண்ணிட்டார்னா, வேணும்னே அந்த ஃபார்மை வந்து அவரை தப்பாக ஃபில்லப் பண்ண சொல்லி அவர் வந்து நிற்க முடியாமல் போச்சு. நார்மலாக ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று வேட்பாளர்னு ஒன்று போடுவோம். ஒரு வேட்பாளருக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணால் அவங்களுக்கு மாற்று வேட்பாளராக மற்ற கட்சியெல்லாம் போடுவாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காரு அவர், மாற்று வேட்பாளரையும் போட விடாமல் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணால் அந்த டோட்டலாக அந்த பக்கம் எம்என்எம்ஏ கிடையாது, அந்த மேட்டுப்பாளர்களில் எம்என்எம்க்கு வந்து ரெப்ரசன்டேஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர் காலி பண்ணிட்டார். அந்த லக்ஷ்மி பிரியாங்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த காணொலி இதோட இணைச்சிருக்கேன், நீங்கள் அவங்க வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதில். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மி, மேட்டுப்பாளையம் காரமடை ஒன்றிய செயலாளர். இந்த பதிவு மகேந்திரன் அவர்களுக்கு. மகேந்திர சார் என்ன சொல்லியிருக்கீங்க எங்க நாம வர? கட்சி தொண்டர்களுடைய பிரச்சனை காது கொடுத்தே கேட்கறதுல கட்சி தொண்டர்கள ஒரே புலம்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களை எதுக்கு சார் துணைத் தலைவரா போட்டாரு எங்க நாமவர்? எதுக்கு போட்டாரு? முதுகுல குத்துறக்கா, கூட இருந்தே குழி பறிக்கிறக்கா போட்டாரு? சொல்லுங்க, நீங்க என்ன பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க? உங்களால பிரச்சனை தீர்த்து வைக்கலன்னு எங்க நம்ம கிட்ட கொண்டு போயிருந்தா அவர் தீர்த்து வச்சிருப்பாரு பிரச்சனைய. இவ்வளவு தூரம் வளர்த்த விட்டு இருக்க மாட்டாரு. கோவை மாவட்டத்தையே முழு பூசணிக்கு சோத்துல மறைச்சத மாதிரி மறைச்சு வச்சுட்டு பிரச்சனைக்கு நீங்களும் தீர்வு காணாம எங்க தலைவர்கிட்டயும் போய் சொல்லாம கடைசியில எங்க தலைவரை நீங்க குறை சொல்லுவீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்?
மேட்டுப்பாளைய நகர செயலாளர் என்னை அப்படி வளர்க்கறா பேசின ஆடியோவை நான் உங்களுக்கு அனுப்பினேன். ஒரு வார்த்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? கேட்காம இந்த பிரச்சனை பெருசு பண்ணாதேன்னு சொல்றீங்க. இல்ல இதே வந்து நம்மவர்கிட்ட போயிருந்த நேரம் சும்மா விட்டுருப்பாரா? இந்நேரம் என்ன ஏதுன்னு கேப்பிட்டு நேரம் பிரச்சனைகளை தீர்வு காண இருப்பாருல்ல? இன்னைக்கு தீர்வு காணிருந்தா இன்னைக்கு மேட்டுப்பாளைய தொகுதி இந்த அளவுக்கு போயிருக்காது. காரணம் நீங்க தான். நீங்க என்னைக்கு பொள்ளாச்சி தொகுதியில போட்டியிடாம சிங்கநல்லூர் தொகுதியில போட்டிட்டீங்களே அன்னைக்கே நீங்க வேலை போயிட்டீங்க. அதே மாதிரி மேட்டுப்பாளைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா லட்சுமி என்கிற என்ன நியமிச்சாரு நம்மவர். கடைசியில மேட்டுப்பாளைய நகர செயலாளர் பேச்ச கேட்டுட்டு அவர் ஏடிஎம்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாரோ இப்பவும் அவர் பேக்கெட்ல ரெட்டனை சின்னமும் அம்மா போட்டோ வச்சுட்டு இப்பவும் போயிட்டு தான் இருக்காரு. அவர் பேச்ச கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தகுதி இல்ல, படிப்பு இல்ல, வசதி இல்லைன்னு சொல்லி அவர் பேச்ச கேட்டு நீங்களும் சேர்ந்து மேட்டுப்பாளைய தொகுதியில கேண்டிடேட்டே இல்லாம பண்ணிட்டீங்க. இதுக்கு முழு காரணம் நீங்க தாங்க சார். நீங்களும் மேட்டுப்பாளைய நகர செயலாளரும் தான். இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? உடனடியாக நீங்க கூப்பிட்டு ஏன் பேர மாத்துறீங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் கூப்பிட்டு ஏதாவது விசாரிச்சீங்களா? இல்ல இந்த பிரச்சனை நம்ம கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறவங்கள ஏன் சொல்லல? கோவை தெற்குல ஸ்டேஜ்ல நீங்க ஒரு சீட்ல பேர் எழுதி தரீங்க, மேட்டுப்பாளைய வேட்பாளர் யாருன்னு எழுதி கொடுக்குறீங்க. அப்ப நம்மவர் உங்களை பாக்குறாரு, அதையும் பார்த்தாரு. ஏன் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைனால அவர் கேள்வி கேட்காம இருந்தார். ஆனா இப்படி நீங்க முதுகுல குத்துவீன்னு அவருக்கு தெரியாம போயிருச்சு. மேட்டுப்பாளையத்துல ஒரு வேட்பாளர் நின்று இருந்தா ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்கும். மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைமை அலுவலகத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, நமது கட்சியின் உள்கட்டமைப்பை பலப்படுத்தும் சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தின் முன்னனுமதியின்றி எந்த ஒரு ஊடகத்திற்கும் நேர்காணல் அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ யாரும் வந்து எந்த ஒரு மீடியாவுக்கும் பேட்டி இல்லை இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. மேலும் தலைமை அலுவலகத்தின் அனுமதி பெறாமல் கட்சி உறுப்பினர்கள் நேரடி சந்திப்புகளோ இணையவழி சந்திப்புகளோ நடத்தக்கூடாது என்றும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசி இந்த பிரச்சனையான நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நடவடிக்கை. இயக்குனர் கங்கை அமரனின் மனைவி வெங்கட் பிரபு பிரேம்ஜி அமரன் அவர்களுடைய தாயார் மணிமேகலை அம்மாள் இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 69. அவர்களது குடும்பத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.